Hi friends, நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா 3D லோகோ மாக்கப். இந்த 3D லோகோ எப்படி பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நம்ம ஏற்கனவே இந்த கான்செப்ட்ல ஒரு பழைய வீடியோ போட்டுறோம். அது கொஞ்சம் சரியா புரியல, அதனால கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால தான் இந்த வீடியோ திருப்பி போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் ஏற்கனவே பண்ண வீடியோவோட லாஸ்ட் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த மாக்கப்போட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மாக்கப்பை வந்து இப்போ ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நான் இதோட என்னோட லோகோவை நான் மாக்கப்புக்குள்ளே போட்டிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி மாக்கப்பை வந்து வேறு லோகோவை போட்டு எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன், நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ வந்து இந்த மாக்கப்பை வந்து ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் வரும். ரைட் சைடில் பாருங்கள், லேயர்ஸில் இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து யுவர் லோகோ அப்படின்னு இருக்குது, இதுதான் வந்து யுவர் லோகோன்ருக்கு. இப்போ இந்த லோகோவை வந்து இந்த சென்டரில் வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ டபுள் கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எந்த லோகோ உள்ளே இருக்கோ அந்த லோகோவை வந்து இப்படி ஓப்பன் ஆகிரும். இப்போ ஓப்பன் ஆயிடுச்சா, இப்போ இந்த லோகோவை வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து எந்த லோகோவை எந்த லோகோ வேணாலும் இதில் தூக்கிட்டு வந்து வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து வைக்கும்போது பேக்ரவுண்ட் இல்லாமல் இருக்கணும். பிஎன்ஜி ஃபார்மேட்டாக இருக்கலாம், நீங்கள் வேறு எந்த ஃபார்மேட்டில் வேணால் வைக்கலாம், ஆனால் பேக்ரவுண்ட் இல்லாமல் நீங்கள் லோகோவை வைக்கணும். இப்போ நான் இந்த லோகோவை வந்து அதில் வைக்க போகிறேன். இது வந்து பேக்ரவுண்ட் இல்லாமல் இருக்குது இந்த லோகோ. இந்த லோகோவை ட்ராக் பண்ணிட்டு நான் இப்போ நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கள்ல, அந்த ஃபைலில் அந்த விண்டோவில் வந்து வச்சுறேன். இப்போ சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ லோகோவை வந்து வச்சிட்டேன், ஒன்றும் இல்லை. இப்போ ஓகே கொடுத்துட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணிடுங்க, கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த லோகோ ஃபைலை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 3D லோகோ வந்துடும். இவ்வளோதான், நீங்கள் வந்து இப்போ 3D லோகோ வந்துருச்சு. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, திருப்பி நான் சொல்கிறேன், இந்த லோகோ ஃபைல் டெம்ப்ளேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் சைடில் இவர் லோகோன்னு இருக்கும், அதை டபுள் கிளிக் பண்ணிடுங்க. டபுள் கிளிக் பண்ணோன்னா இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளே வந்து நீங்கள் பண்ண லோகோவை ட்ராக் பண்ணி இதில் போட்டுட்டு கண்ட்ரோல் எஸ் சேவ் பண்ணிட்டீங்கனாலே இந்த விண்டோவை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. இதை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் எந்த லோகோ போட்டிங்களோ அது வந்து 3D ஃபார்மேட்டில் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.